எங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏ இங்க இருந்து பாக்கும் போது, நீங்க நிலக்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய் அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சானு? தெரியும் பாக்க நல்ல பையனா இருக்கியா, அத தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன? 9000மா? 6 தேதியாயும் சம்பளக்கு ஒரு பிரிக்கவே இல்ல. டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்க, உன் மொபைல்ல பார்த்தேன். எனக்காக தானே? பார்வதியின் ஒரு நேம் சேவ் பண்ணிருந்தது. அது யாரு? உங்க அம்மாவா? ஏங்க எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய்? அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. அத பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. என்ன சரி, சாயங்காலம் 5 மணிக்கு இப்ராஹிம் பார்க்ல பார்க்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பெர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பெர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலக்ஸ் இருந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்ப லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் நடைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு. ஆ வரும்போது மறக்காம அந்த சம்பளக்கவர் எடுத்துட்டு வந்துரு. எங்க டீ ஸ்ட்ரீட்ன்ற துணி கடையா? அது ஹோட்டல் நினைச்சிட்டங்க. உன் ஹிப் சைஸ் என்ன? தெரியாதுங்க. தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம். இவர் ஹிப் சைஸ் என்னன்னு பாருங்க. கைய தூக்குங்க. ஜென்ஸ் இல்லீங்களா? பரவாயில்ல. 30. தேங்க்ஸ். எதுக்குங்க இப்ப இதெல்லாம்? என் அத்தை பையன் ஒருத்தன் ஒன்ன மாதிரி இருப்பான், உன் அளவுக்கு எடுத்தா அவனுக்கு கரெக்டா இருக்கும். அதான் அத்தை பையனுக்கா? அளவு எடுக்க தான் கூட்டு வந்தீங்களா? இது திரும்ப ஆட்டுக்கு வேற பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேட்சா இருக்கும்ல? சூப்பர் மேட்சிங். இது சூப்பரா இருக்கு. இல்ல உண்மையா மேட்சா இருக்குங்க. எங்க கிழிஞ்சி இருக்குங்க, பழசு நினைக்கிறேன். அப்போ இது இது எல்லாம் கிழிஞ்சிதான் இருக்கா? அதான் ஸ்டைல். ஸ்டைலா? என்ன ஸ்டைலோ தானே. பாப்பா எடுங்க எடுங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. உங்க அத்தை பையனுக்கே தச்ச மாதிரி இருக்குங்க. 6000 ருபீஸ் மேம். 6000மாங்க? பணம் கொடு. என்னது குடுன்னு சொல்றல்ல? உங்க அத்தை பையனுக்கு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குங்க பணம் கொடுக்கணும்? குடுங்கறல்ல. எப்படி அந்த கருவாயை 1 வயசுலயே ஓகே பண்ணா? எங்க இதே சாரதாஸ்ல எடுத்தா 3-4 முடிஞ்சிடும். போலாமா? குடன்றல்ல. Thank you. இத்தனை வாட்டி இருங்க, எண்ணிட்டு கொடுக்குறேங்க. இந்தாங்க 6000. 3 தடவை வேணா 4வது தடவை வேணா 7000 வரும். இல்ல ஒட்டிட்டு இருக்கு போது.
இருந்துரு போ. தேங்க் யூ மேம். என்ன சாப்பிடுற? ஒரு மசால் தோசை சொல்லுங்க. இது காஃபி ஷாப். பரவாயில்லைங்க, தோசை சாப்பிட்டு காபி குடிக்கிறேன். ஐயோ, இங்க காஃபி மட்டும் தான் கிடைக்கும். ஓ, அப்ப ஒரு ப்ரூ காஃபி சொல்லுங்க. இதுல பார், இங்க ப்ரூ காஃபி எல்லாம் கிடைக்காது. எங்க இவ்வளவு காப்பியா? ஆமா. அப்ப நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். 2 பிரிஸ்டா ஃப்ளாப்பி. ஓகே. ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. இது கோல்ட் காபி சார். இருக்கட்டும்ங்க, இப்பதானே ஆர்டர் பண்ணோம், சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், நீங்க போங்க. ரொம்ப ஆறிடு. கோல்ட் காபினா அப்படிதான் இருக்கும். எங்க காபினாலே சூடா தானங்க இருக்கணும். கோல்ட் காபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன்ல. பரவாயில்லைங்க. இங்க இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எங்க அவங்களை பார்த்தல்ல, வந்து ஒரு மணி நேரம் இருக்கும், இவ்வளவுதான் குடிச்சிருக்காங்க. ஓ பரவாயில்லைங்க, இன்னும் இவ்வளவு இருக்கு, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு காப்பி 80 ரூபாய் போட்டுருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம்னு ஏமாத்துறாங்க. இது என்ன, நான் டீ கடையா என்னங்க? ஒரு பீரே 80 ரூபாய் தான். நீ பீர் அடிப்பியா? ஐயோ மாட்டேன், காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன். அது கருவாய் அடிப்பான், அதனால தெரியும். அப்ப தண்ணியே அடிக்க மாட்டியா? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சிறுக்கையும் அடிச்சிருப்பேன், தெரியுமா? சில்ற வரணுங்க. டிப்ஸியா? என்ன 40 ரூபாங்க? ஆமா.